என்கிட்ட வர பேஷண்ட்ல பத்து பேர்ல எட்டு பேர் செவேக்கல் காலர் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்கல் காலர் போடுறதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது போக சர்ஜரி இல்லாமல் இந்த செர்வக்கல் ஸ்பான்டோசிஸ் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் டாக்டர் ஸ்ரீனிவாசன் பரமசிவம் நியூரோ சர்ஜன் அண்ட் நியூரோ நியூரோஸ்குல சர்ஜன் அட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஏபெக்ஸ் மெடிக்கல் சென்டர் இந்த சர்வைக்கல் காலர் இருக்கு இல்லையா அதில் வந்து மூணு வகையான காலர் இருக்குது ஒன்று வந்து சாஃப்ட் காலர் நம்ம ரொம்ப காமனாக பார்த்துருப்போம் ஒரு துணி மாதிரி இருக்கும் ரொம்ப ஸ்பாஞ்சியா இருக்கும் அந்த காலர் வந்து நல்லா கழுத்த ஸ்நக்லி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலர் வந்து அக்யூட் பெயின் இருக்கிறவங்க கொஞ்ச நாளைக்கு யூஸ் பண்ணலாம் ஆனால் லாங் டர்ம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த சர்வைக்கல் காலரை நம்ம லாங் டர்ம் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம பாடியில் இயற்கையாகவே வெயிட் லோடிங் ஆனால் தான் போன் சரவுண்டிங் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும் நம்ம அந்த மசில்ஸுக்கு ஆக்டிவிட்டி கொடுக்க கொடுக்க தான் ஸ்ட்ராங் ஆகும் இப்போ நம்ம அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காலரை போட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மசில்ஸ் ப்ராக்ரெசிவாக வீக் ஆகிடும் அந்த மசில்ஸ் வீக்கான போனுக்கு ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி செர்வைக்கல் ஸ்பாண்டலூசஸ் வேர்சன் ஆகும் ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த சாஃப்ட் செவைக்கல் காலர் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு காலர் ஆனால் அதை தொடர்ந்து போடக்கூடாது அக்யூட் பெயின் இருக்கவங்க இல்லை ஆப்ரேஷன் பண்ணி முடித்தவங்க ஒரு ஃப்யூ டேஸ்க்கு இந்த செர்வைக்கல் காலரை போடலாம் பட் தொடர்ந்து தயவு செஞ்சு போடாதீங்க ரெண்டாவது வகையான காலர் வந்து ஹார்ட் சர்வைக்கல் காலர் அது வந்து நம்ம அக்யூட்டாக இன்ஜர் ஆனவங்க ட்ராமா ஆனவங்க அவங்களுக்கு கழுத்தை மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த ஹார்ட் சர்வைக்கல் காலர் யூஸ் பண்ணுவோம் இன்னொரு வகையான காலர் இருக்குது அது வந்து ஃபிலடெல்ஃபியா காலர் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எப்படின்னா நம்ம சின் இருந்து தோள்பட்ட பகுதி வரை ரொம்ப ஸ்னக்லி ஆகி அதை எங்கேயுமே மூவ் பண்ண விடாமல் பிடிச்சிருக்கும் அதுக்கு சம் ஸ்பெஷல் மெடிக்கல் இண்டிகேஷன்ஸ் இருக்கு காமனாக ரெகுலராக அந்த ஃபெலடல்ஃபியா காலர் யூஸ் பண்ணக்கூடாது சரி இப்போது நம்ம செவைக்கல் காலர்ஸ் பற்றி பார்த்தோம் அடுத்து இந்த செவைக்கல் ஸ்பாண்டலோசிஸ்க்கு சர்ஜரி இல்லாமல் என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் செவைக்கல் ஸ்பாண்டலோசிஸில் எலும்பு தேய்மானம் ஏற்படும் அந்த எலும்பு தேய்மானத்தினால மசல் ஸ்ட்ரெயின் வரும் அதனால மசில் ஸ்பேசம் ஏற்படும் ஸோ இதை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் லிட்டில் பிட் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் அண்ட் தென் நெக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நெக் ஸ்ட்ரெங்கனிங் எக்ஸசைஸ் பற்றி டீடைல்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதை தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னாலே அந்த செவக்கல் ஸ்பாண்டோசிஸை தாண்டி நீங்கள் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும் இந்த செவக்கல் ஸ்பாண்டோசிஸ் இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப் யூ நீட் மோர் மெடிக்கேஷன் ஏன் அப்படின்னா அந்த செவர்கிள் ஸ்போனில் ப்ராக்ரெஸ் ஆகி நரம்பு லேஸாக அழுத்த ஆரம்பிக்கும் அந்த டிஸ்கோ இல்லை போன் ஓவர் க்ரோத்தோ நரம்ப அழுத்த ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஏற்படுற பெயின் நியூரால்ஜிக் பெயின் அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட பெயின் அதுக்கு வந்து சாதாரண பெயின் கில்லர்ஸ் போட்டால் கேட்காது அந்த நரம்ப டீசென்சிட்டைஸ் பண்ணக்கூடிய சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் போடணும் அந்த மெடிசன்ஸ் வந்து நாளடைவில் அதாவது சில மாதங்கள் போட்டு நெக் எக்ஸைஸ் பண்ணி படிப்படியாக அதை நம்மளால் சரி பண்ண முடியும் இன்னும் சர்வத்தல் ஸ்பான்லஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குண்டான ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம சில இன்ஜெக்ஷன்ஸ்னால இதை சரி பண்ண முடியும் என்ன இன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம சவட்டல் ஸ்போன்லஸ் சிவியர் ஆகி நரம்ப அழுத்த ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் அந்த நரம்பை சுற்றி இன்ஃப்ளமேஷன் ஏற்படும் சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இன்ஜெக்ஷன்ஸ் ரொம்ப துல்லியமாக எந்த இடத்துல பெயின் வருதோ அந்த இடத்துல நம்மளால் இன்ஜெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம அந்த இன்ஃப்ளமேஷனை குறைச்சி கம்ப்ளீட் பெயின் ரிலீஃப் கொடுக்க முடியும் இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது அதாவது அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அபலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு சின்ன நீடுல் போட்டு அந்த நீடுல் வழியாக ஆர்எஃப் அபலேஷன் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதனால என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீ நர்வெண்டிங்ஸை வந்து ஆர்எஃப் மூலியமாக நம்ம ட்ரீட் பண்ணதும் கம்ப்ளீட் பெயின் ரிலீஃப் இருக்கும் இந்த நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்கள் சிம்டம் ரிலீஃப்காக மட்டும்தான் இந்த செவிக்கல் ஸ்பாண்டிலோசிஸை நம்ம க்யூர் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ப்ராக்ரஸ் ஆகாமல் ப்ராப்பர் நெக் கேர் ப்ராப்பர் நெக் பொசிஷன் அண்ட் ரெகுலர் நெக் எக்ஸசைஸ் இதுதான் இதுக்கு உண்டான தீர்வு இந்த ப்ரிகாஷன்லாம் எடுக்காமல் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணாமல் நான் செவிக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் டயக்னோஸோடே இருப்பேன் அப்படின்னா அது ப்ராகிரஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுதான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்